பிரச்சனை கர்த்தரிடத்துல அல்ல, நம்மிடத்தில் என்கிற உணர்வு மனிதனுக்கு வரணும். ஏன் அப்படி சொன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன தோணும், ஏன் இவர் அங்க ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை இவர் வைக்கணும், அங்க சாப்பிட்டதுனால தானே ஒரே பிரச்சனை அப்படி என்று சொல்லி மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோணும். நன்மை தீமை அறியத்தக்கதான கனி வந்து பாவம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்க வைக்கப்பட்டதுனால அது பாவம் அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி என்று சொல்லுவதும் பாவம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதை சாப்பிடாதன்னு சொன்னதுனால பாவம். இப்ப நன்மை தீமை அறிந்து கொள்றது பாவமா? நல்லா கவனிங்க, நன்மை தீமை அறிந்து கொள்வது பாவம் அல்ல. ஆனால் அதை ஆண்டவர் இதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது, அந்த கனியை நீ புசிக்காதே ஆண்டவர் தடை பண்ணபடினாலும் உங்க வாழ்க்கையில் அது பாவம் ஆகுது. இப்ப பாவம் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு தடை பண்ணுகிற அத்தனையும் பாவம். ஆண்டவர் உங்களுக்கு தடை பண்ணுகிற அத்தனையும் நன்மை என்று உலகம் சொல்லலாம், நன்மை என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு அது தடை விதித்திருந்தான்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? தீமை. அது நீ செய்யும் போது உலகமெல்லாம் நண்பன் சொல்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு தடை பண்ணியிருந்தாரா, நீ அதை செய்கிறனா, நீ பாவத்தை செய்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். அப்ப பிரச்சனை என்னுடைய தேவனிடத்தில் அல்ல, பிரச்சனை என்னிடத்துல என்கிற உணர்வு மனுஷனுக்கு வரணும், நன்மையை அவன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஏசாயா 5:2 வாசிக்கலாம். அவர் அதை வேலி அடித்து, அதாவது ஒரு தோட்டத்தை என்ன, ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் உள்ள நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமும் அது கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு சொன்னா அவரை அது குறை சொல்லி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் ஏதாவது இருக்கா? அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணாரு. வேலி அடைக்கலன்னா என்ன பண்ணலாம், குறை சொல்லலாம். கற்களை பொறுக்கல அப்படின்னு சொன்னா குறை சொல்லலாம். அதுல வந்து அவர் வந்து கசப்பான திராட்சை செடிகளை வச்சார்னா குறை சொல்லலாம். நற்குல செடிகளை நட்டாராம், அதன் நடுவுல ஒரு கோபுரத்தை கட்டுறாரு, அதுல ஆலைய உண்டு பண்றாரு, அது நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல திராட்சை செடியை வச்சாரு, நல்ல திராட்சை கொடிகளை வந்து அது கொடுத்துருக்கணும், அது வந்து நல்ல கனிகளை தந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் சொன்னதை போல திராட்சை பழத்தை சாப்பிட்ணா எனக்கு புழிஞ்சு ஜூஸை போட்டு கொடு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலையை வைக்கிறாராம், ஜூஸ் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கையில் கொடுத்தா கூட அது எப்படி இருக்கு, கசப்பாக இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்கு? பிரச்சனை அது கசப்பான பழங்களை தந்ததுல காணப்படுது ஒழிய ஆண்டவர்கள்ட்ட பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. எஜமானிடத்துல பிரச்சனை கிடையாது என்று சொல்லி இந்த ஓமை சொல்லுகிறது. அப்ப இந்த உணர்வு மனுஷனுக்கு வரணும். எரேமியா 2:19 ஒரு காரியத்தை சொல்லுகிறது. எரேமியா 2:19 உன் தீமை உன்னை தீமை உன்னை தண்டிக்கும். ஆண்டவர் காரியத்தை பேசுகிறது விஷயம் என்ன தெரியுமா? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் சாபம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லுகிறதான காரியத்தினாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஃபேக்ட சொல்லி இதை நீ தெரிந்து கொள்ள சொல்றாரு. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதற்கும் அவரை குறித்த பயம் உன்னிடத்துல இல்லாமல் இருக்கிறதற்கும் எத்தனை பொல்லாப்பான இது ஒரு காரியம் என்பதை நீ என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். பிரச்சனை என்னிடத்துல உண்டு என்கிற அறிவு உனக்கு வரணும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம யார் என்கிற உணர்வு, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் என்கிற உணர்வு, ஏன் நன்மையை சரியா நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியல, எது நன்மனே நம்மளால தெரிந்து கொள்ள முடியல, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான ஒரு உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா நம்ம சரியான காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தேவனை குறித்து, அவருடைய சத்தியத்தை குறித்து இவன் இப்படி பேசுறான், தேவனை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து அவன் அப்படி பேசுறான், அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருதும் இல்லையா,
சபையில் பேசுகிறோம், வெளியில் போனால் வந்து பேசுகிறாங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, அல்லது கன்வென்ஷனில் போனால் வந்து மெசேஜஸை கேட்குறீங்க, இந்திய தேசத்துக்கு போனால் நீங்கள் போகிறதான சபைகளில் செய்திகளை கேட்பீர்கள். இவன் இப்படி பேசுகிறான், அவன் இப்படி பேசுகிறான், இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுகிறாரு, இந்த ஊழியக்காரர் தேவனுடைய வசனத்தை இப்படி சொல்லி கொடுக்குறாரு, அவர் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்காதீங்க. என்னத்தை கேட்கணும் நீங்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? என் தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது அப்படின்றத நீ பார்க்க ஆரம்பிச்சாதான் நீ உருப்படுவ. நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் இவன் இப்படி பேசுறான், அந்த ஊழியக்காரன் அப்படி பேசுறான், நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நீ எதை திரும்ப பார்க்கணும்? இந்த வேதம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் எது நன்மை அப்படின்னு படிக்க நீ என்ன பண்ற, ஆரம்பிக்கிற. உபாகமம் 13:3 உபாகமம் 13:3 அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பரக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக, சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி சொல்றான், இந்த சொப்பனக்காரன் சொல்றான் அப்படின்றத நீ கேளாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் சரியான தீர்க்கதரிசி இல்லை, இவன் சரியான ஆண்டவர் கொடுக்கறதான சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றவனும் இல்லை அப்படின்றதை குறிக்குது. அதை கேட்காத நல்ல தீர்க்கதரிசி சொல்றதை கேட்கலன்னு ஆண்டவர் சொல்லல, அது கேட்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான இந்த தீர்க்கதரிசி சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்றது ஃப்ராட குறிக்குது. அதாவது தேவன் சொல்லாததை சொல்லுகிறவன், அல்லது சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தாத காரியங்களை சொல்லுகிறவன், அல்லது வேதத்தில் இல்லாததான பேசுகிறதான போதகனை அது குறிக்கிறதான வார்த்தை. அதை கேளாத. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஏன் தேவன் வந்து இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை, சொப்பனக்காரர்களை, கள்ள போதகர்களை, ஃப்ராடெல்லாம் ஏன் ஆண்டவர் இன்னும் அலோவ் பண்ணி வச்சிருக்கிறாரு? இவருக்கு தெரியாதா? அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு, அதாவது ஜனம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை இப்படிலாம் பண்றீரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்க நம்மளால முடியாது. ஏன்னா நாம் இருக்கிறது பூலோகம், பரலோகம் இல்லை. பரலோகத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எதை பார்க்க முடியாது? கள்ள தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது, கள்ள போதகர்களை பார்க்க முடியாது, உங்களை தவறான பாதையில் நடத்துகிறவர்களை பார்க்க முடியாது. பரலோகத்தில் யாரை தான் பார்ப்பீங்க? உங்களைப் போலவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போ நீ இருக்கிறது பரலோகம் அல்ல, பூலோகம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தெரியும் பண்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நீ அன்பு செலுத்துகிறாயா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகவே ஆண்டவர் யார வைக்கிறாரு? கள்ளர்களை சுற்றி வைத்திருக்கிறார். நீ என்னதான் பண்ணணும்? கள்ளனை கள்ளனை ஐடென்டிஃபை பண்ணணும், அப்பதான் நீ தப்ப முடியும் அப்படின்றதான காரியம். இன்னும் அந்த வசனத்தில் என்ன காணப்படுது? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ என்று வேதம் கேட்கிறது. ஹல்லேலூயா. ஏன் உங்களை சுற்றி இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுது? ஏன் இப்படிப்பட்டதான போதனைகள் சுற்றிலும் காணப்படுது? எங்க எடுத்தாலும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான போதனைகள், வேதத்திலே இல்லாததான போதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறுகிறாயா இல்லையா என்பது நீ யாரை ஃபாலோ பண்றதுன்றதுல என்ன பண்ணும், தெரிந்துவிடும். அப்ப அன்பு கூறுகிறீர்களா சோதித்து பார்த்து கொள்ளுங்க. என்ன அந்த வசனம் சொல்லுது? திரும்ப வாசிக்கலாம். உங்கள் 2 உபாகமம் 13:3 2 உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில். நீங்க வந்து அந்த கோடையே போட்டுக்கலாம், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல. யார் இடத்துல அன்பு கூறணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூறணும். எப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று நீ தெரிந்து கொள்றதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பு கூறுகிறோமா இல்லையா சோதித்து பார்த்தே ஆக வேண்டும்.